ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து 12/6/2023. சாராம்சம்: இனிய குழந்தைகளே, அதி இனிமையான தந்தை இந்த கசப்பான உலகை மாற்றி அதனை இனிமையானதாக ஆக்குகின்றார். நீங்களும் இனிமையான தந்தையும் ஆஸ்தியையும் நினைவு செய்து அதி இனிமையானவர் ஆக வேண்டும். கேள்வி: உங்களை முழுமையாக ஆக்கி கொள்ள வேண்டுமாயின் தந்தை உங்களுக்கு கூறியுள்ள வழிமுறைகள் என்ன? பதில்: உங்களை முழுமையாக ஆக்கி கொள்வதற்கு நேர்மையாக உங்களை சோதித்து பாருங்கள். 1. என்னிடம் இன்னமும் என்ன குறைபாடுகள் உள்ளன? 2. எனது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களினூடாக நாள் முழுவதிலும் எப்பொழுதேனும் எவருக்கேனும் எந்த துன்பத்தையும் நான் கொடுக்கின்றேனா? 3. தந்தையை நினைவு செய்கின்ற மின்னோட்டத்தை பயன்படுத்துவதன் மூலம் நான் தீய ஆவிகள் அனைத்தையும் அகற்ற முயற்சி செய்கின்றேனா? 4. பிறருக்கு சேவை செய்யும் அதேவேளை நான் எனக்கும் சேவை செய்கின்றேனா? தாரணிக்கான சாராம்சம் 1. வைகோட் பெருமதியான அனைத்தையும், உங்களிடம் உள்ள சரீரங்களையும் கூட சிவபாபாவின் வங்கியில் இட்டு எதிர்காலத்திற்கான எல்லையற்ற சந்தோஷ ஆஸ்தியை கோருங்கள். 2. மாசற்ற வைரங்கள் ஆகுவதற்கு அகநோக்குடையவராகி சரீர உணர்வின் குறைபாட்டை அகற்றிடுங்கள். அமைதியற்றவராக என்றுமே ஆகாதீர்கள். அமைதியின்மையை பரவச் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம்: தன்னலமற்ற பிறர் நலம் கருதும் ஒரு சேவையாளர் ஆகி ஏதாவது ஒரு பேற்றினை அடைய வேண்டும் என்ற எந்த ஆசைகளை பற்றியும் அறியாதவர் ஆகுவதன் மூலம் சதா நிரம்பியிருப்பவர் ஆகுவீர்களாக. ஸ்லோகம்: உங்களுடைய அவ்யக்த ஸ்துதியினால் உங்களால் அவ்யக்த பேரானந்தம், அவ்யக்த அன்பு, அவ்யக்த சக்தியை அடைய முடியும். ஓம் சாந்தி.